உடனே நம்ம மரிக்கோடைய மம்மி ஓடியாந்துட்டு, ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, ஓ ஓகே உங்கள் பிஸ்னஸ் வந்து மறுபடியும் லாஸ் ஆகிடுச்சா, அதான் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி நக்கலடிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினுடைய தம்பி வந்துட்டு, அப்பா வந்து முன்ன மாதிரி இல்லை, அப்பா மாறிட்டார், அப்பாவுக்கு நிறைய பர்மனண்ட் வேலை இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு தடவை போயிட்டாருன்னா நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க நக்கல் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க அப்புறம் என் தங்கச்சி தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி, தங்கச்சி அக்காவான் தெரியல சிஸ்டர்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் தான் வரணும் உங்களுக்கு, உங்ககிட்ட பணம் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு உதவியா அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசுகிறாங்களா. உடனே மறிக்க வந்துட்டு, அம்மா உங்களுக்கு கொஞ்ச நேரம் தனியாக வருங்க, நம்ம போகலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தன் போயிடுறாங்க. ஹலோ அங்கிள் அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம பாய்ஸை காட்டுறாங்க நம்ம ஹீரோஸை. ஜெய் வந்து ஈத்தன் கிட்டே, மச்சா நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஜெய் இது ஈத்தன் வந்து, இன்னும் கொஞ்சம் இருக்குடா அப்படின்றான். மச்சா நேற்று நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் கிச்சனில், ரொம்ப க்யூட்டாக இருந்தா, ஐ திங்க் நீ வந்து அவளை ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஈத்தன் நோவே அப்படின்னு உடனே ஆந்தோய் வந்துட்டு, மச்சா நீ பிளாக்டு மச்சா அப்படின்னு கலாய்கிறான்.